ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அப்படின்னா எல்லா பேப்பர் பேனாவை ரெடியா எடுத்துட்டான் சொல்ல போறார். அவர் என்னிடம் சொன்னதை கலைஞரின் குரலில் காமெடி செய்த லியோனி குலுங்கி சிரித்த மக்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞரை போய் சந்திச்சுட்டு வர்றார். அப்ப ரொம்ப அரசியல் நெருக்கடியான நேரம். அப்ப முடிச்சுட்டு வந்தோன்ன ரஜினிகாந்த் போயிட்டாரு. கலைஞரை பத்திரிகைக்காரங்கெல்லாம் புடிச்சிட்டாங்க. உடனே பத்திரிகைக்காரங்கெல்லாம், ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் தலைவர்? ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னா அவங்க பத்திரிகாரங்களாம், ஏங்க அப்புறம் என்ன ஊரு வேற இதுல உறுதுலையா பேசியிருப்பாரு, தமிழ்ல தாங்க பேசியிருப்பாரு அப்படின்னா அவருக்கு அதை சொல்லக்கூடாது. அதனால தான் முதல்ல இப்படி சமாளிச்சிட்டார். திரும்ப கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னா, ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அப்படின்னா எல்லாம் பேப்பர் பேனாவை ரெடியாக எடுத்துட்டான் என்னமோ சொல்ல போகிறார். அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்போ நாங்கள் புறப்படுறோம். ஒரு பத்திரிகையாளர்களுடைய மனம் கோணாமல் அவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களுடைய பேட்டியை இலக்கியபூர்வமாக நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக நடத்திய ஒரு தலைவர் யார்னா அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற அந்த தலைவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது. பத்திரிகாரங்களாம் வந்துட்டாங்க, விடுதலை புலிகளின் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இறந்து விட்டாரா இல்லையா? அவர் ஆமாம்னாக்க என்ன நினைப்பாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் கொலை செஞ்சாங்களான்னுபாங்க. இல்லை அப்படின்னா அப்போ உயிரோடு இருக்காரு எங்கே இருக்காருன்னு கேட்பான். இதை எப்படி ஒரு தலைவர் சமாளிக்கணும்? அருமையாக இப்போ சமாளித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, போராளிகள் என்றும் சாவதே இல்லை அப்படின்னா பத்திரிகைக்காரங்க அப்படியே ஐயா வணக்கம். மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா வேணாமா? ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ படிப்பு வேணாமா, முட்டையை வாங்கிட்டு போயிடுறதா அப்படின்னு கேட்பான். ஈடுபடக்கூடாதுன்னா அப்புறம் உங்கள் மாணவர் அணி ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு என்ன பதில் சொன்னார்? மாணவர்கள் அரசியலில் எப்படி ஈடுபடலாம் என்றால் அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். பக்கத்தில் நெருங்கலாம், பழகலாம், பேசலாம், தெரிந்து கொள்ளலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது அப்படின்னார். இந்த பத்திரிகையாளர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு கருத்தை எளிமையாக வலிமையாக இனிமையாக சொல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உமரளி புராணத்தில் அழகான தமிழ் சொல் வந்து ரொம்ப அற்புதமாக கையாளப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்களுக்கு மந்திரங்கள் எந்த எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னா, நாங்கள்